ஏய் மாப்ளே இங்க பாரு ஏய் மாப்ளே வா வா நல்லா இருக்கியா சூப்பரா இருக்கேடே ஹ கோட் சூட் பாண்ட் ஆல் ஜம்னு இருக்கியே என்ன பண ரொம்ப விளையாடுது போல ஆமா ஆமா மாப்ளே நீ தான் அந்த கூப்டே வரமண்டன்ட்ட ஆ நியூ மிக்ஸ்ல தான் இருக்க மாப்ளே நல்ல வருமானம் சூப்பரா இருக்கு ஆமா மாப்ளே ஏய் மாப்ளே ஓகே எனக்கு ஒரு சொல்லு நானும் ரொம்ப நாளாக கேட்கணுன்னு நினச்சேன் நீ எல்லாம் கூப்பிடும்போது வரலை சும்மா அப்படி சுற்றிட்டு இருந்துட்டேன் பணத்தெல்லாம் வேறு மாதிரி செலவும் வேறு ஆகிட்டு அங்கே பங்கு சந்தையில் போடுறேன் ஜீவன் வாங்குகிறேன் இடம் வாங்குகிறேன் அது விடுறேன் இது கொடுறேன்னு சொல்லி ரொம்ப செலவு ஆனால் எதுவுமே முன்னேற்ற பாதையில் இல்லை வேலைக்கு போகிறோம் லோனை போடுறோம் இஎம்ஐ கட்டுறோம் திரும்ப லோனை போடுறோம் இஎம்ஐ கட்டுறோம் இப்படி ரொம்ப அப்படி அப்படி பணம் வந்து அங்கேயே இதாகிட்டு இருக்கு தான் இருக்க தவிர நம்ம வருமானம் இறல அப்போ எங்கே முன்னேற அன்னைக்கே நீ சொன்ன வா வாவான்னு நான் தான் வரல சரி மாப்பிளா இது எனக்கு சொல்லு எப்படி என்னன்னு செய்யணும்னு நம்ம ஒரு சூப்பராக பண்ணிக்கலாம் மாப்பிளா அன்னைக்கு சொன்னது தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன் உங்ககிட்ட தனியாக சொல்லி பிரயோஜனம் இல்லை நீ இங்கே கேட்டுட்டு போய் வீட்டில் எங்கள் அப்பா சொல்ல வேண்டாங்கிறாரு எங்கள் அம்மா வேண்டாங்கிறாங்க எங்கள் ஒய்ஃப் வேண்டாங்கிறாங்கன்னு சொல்லி தேவையில்லாத சொல்லுவேன் பழையபடி நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கலமாப்பிள்ள நீயும் உங்கள் மிஸ்ஸஸும் வாங்க நம்ம பாஸ் இருக்காங்க இல்லை நானே இருக்கேன் அழகாக விவரத்தை சொல்லுதேன் பாரு நேரில் வந்து எல்லாத்தையும் பாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு நல்லா முன்னேறு ஒரே ஒரு திருப்பு நிற்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு மட்டும் பணம் ரெடி பண்ணி பண்ணுன்னு வச்சுக்கேன் அடுத்து அப்படி லாங்காக செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கும் சரியா ஓகே மாப்பிள்ளை கண்டிப்பாக நீ சொல்வது உண்மைதான் நம்ம குடும்பமாக உட்காந்து கேட்டால் தான் அதோடய விவரம் தெரியும் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஒரு தொழில் ஆரம்பிக்கும்னா நான் பணம் தேவை அப்படி ஒரு முறையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல எடுத்தால் தான் அது வாழ்க்கையில் முன்னேறுவோம் மாப்பிள்ளை சரி நாளைக்கே நான் கூட்டிட்டு வரேன் ஓகே மாப்பிள்ளை நல்ல முடிவு எடுத்துருக்க நீ நம்ம பிள்ளைங்களுடைய கல்வி நம்மளுக்கு மருத்துவம் அப்பா அம்மாவுக்கு மருத்துவம் இந்த மாதிரி எல்லா விதமான வசதிகளும் இருக்குது ஏ டு செட்டு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் மிகப்பெரிய நிறுவனமாக மாறிடும் அன்னைக்கு யாரும் உள்ளே வந்தாலும் சேர்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பெரிய இதாகிடும் இது ஒரு நல்லாயிருக்கும் நீ வா நான் நேரில் சொல்லுறேன் வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க இப்போ நம்ம பாஸ் வந்துடுவார் சூப்பராக எல்லாத்தையும் சொல்லுவார் எல்லா செல்ஃபோனை கொஞ்சம் பைக்குள் வச்சுக்கிடுங்க நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் சீக்கிரம் முடிச்சுருவார் அவர் டீட்டெயில் சொன்னப்பறம் நம்ம எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லுதேன் சரியா ஓகே நீங்கள் சொல்லுங்க சார் வணக்கம் வாங்க சார் உங்களை தான் எதிர்பார்த்துட்ருங்க இவங்க தான் நம்ம சொன்ன ஃபேமிலி நம்ம வாழ்க்கையில் முன்னேறன்னு நினச்சிருக்காங்க நம்மகிட்ட வந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஜிஎஸ்பி கூட்டிகிட்டு வந்திருக்காரு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் சரிங்களாம்மா கொஞ்சம் அமைதியாக கேளுங்க நல்லா இருக்கும் நான் சொல்லி முடிச்சோடனே நம்ம உருவாக்கி இருக்கிற போய் பாருங்கள் பார்த்துட்டு நல்ல ஒரு முடிவு எடுங்க சார் இவரு ஜிஎஸ்பி உங்கள்கிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு தெரியல சரி நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம இப்போ வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முக்கியமாக சேமிக்கணும் நம்ம எப்படி சேமித்தாலும் செலவாகிட்டே தான் இருக்கு நான் ஓப்பனாக நேரடியாக சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போய் நம்ம நல்ல ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல முதல்ல என்ன நினைக்கும் ஒரு இடத்த வாங்கிறானான்னு நினைக்கும் அப்போ அந்த இடத்த இப்போ நம்ம ஆஃபீஸில் லோன் போட்டு வாங்குகிறோம் இல்லாட்டா வெறும் காசு கசு ரெடி பண்ணி வாங்குகிறோம் ஆனால் ரோட்டு மேலே பக்கத்தில் வாங்கணும்னா இடம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்னு போகுது சரி ஊருக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி வாங்கலான்னா ஒரு மூணு லட்ச ரூபா போகுது அது வாங்கி போட்ட இடம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரும் வாங்க மாட்டேங்க அங்கேயே விலையும் ஏறமுண்டுக்கு சரி நம்ம ஒரு நாலு லட்சரூவா லோனை போட்டு இடத்த வாங்கிவிடுதோம் இடத்த வாங்கி அஞ்சு வருஷம் லோனை கட்டிக்கிட்டே வரோம் லோன் வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு எட்டு லட்ச ரூபா கட்டுறோம் ஆனால் இந்த இடம் நாலு வருஷத்தில் விலை ஏறுதா ஏறலை அஞ்சு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது விலை ஏறலை அதே தான் இருக்குது அப்போ நமக்கு நமக்கு லாபம் கிடையாது நம்ம வாங்கி என்னடா நாலு வருஷத்தில் ஏறலை நம்ம என்ன செய்ய அப்படின்னு அடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் இப்படி காலங்கள் ஓடிவது பத்து வருஷம் கழித்து அக்கறோம் வீடு கட்டலாமான்னு ரெண்டாவது இந்த லோனை அடைச்சிட்டு ரெண்டாவது வீடு கட்டணா அதுக்கு லோனை போடுறோம் இப்படி நம்ம வாழ்க்கை கடனிலை போயிருது இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு நம்ம அப்பா அம்மா மருத்துவ செலவு நமக்கு மருத்துவ செலவு கல்யாணம் செலவு விட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட செலவுகள் போயிட்டே இருக்குது அப்போ நம்ம வாங்கின இடமும் விலை ஏறலை நம்மளுடைய பொருளாதாரமும் ஏறலை சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவல் வாங்குகிறோம் சரி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு ஜீவில் வாங்கி இதே மாதிரி லோனை போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்குகிறோம் நம்ம வாங்கும்போது கிராம் வந்து ஒரு ஒரு நான் ஒரு ஒரு ரூபா இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்க ஒரு நாலு வருஷம் கழிச்சு பார்த்தா அது நாலாயரூபாயா நாலாயிரத்தஞ்சு ரூபாய் ஏறுது அப்போ பண பணமதிப்பு ஏறலை அந்த எடுத்த நகை கொண்டு நம்ம கடையில் விற்றோன்னு வச்சுக்கிடுங்க அவன் இருதெல்லாம் கழிச்சுட்டு இவ்வளோ தான் தருவேங்க புது நகையை வாங்கிடணுங்க நம்ம இப்போல்ல பிள்ளைங்க புது மாடல் போடணும்னு சொல்லுது சரி அதுலேயும் நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் இல்லை சரி பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டோம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒம்பது பர்சன்டேஜ் கொடுத்தாங்க எல்லா பேங்க்லேயும் இப்போது அஞ்சு ஆறு ஆறே கொஞ்சம் அதிகம் தான் அப்போ அதோட பண மதிப்பும் உயரலை இப்போ சுற்றி சுற்றி கடைசியில் பார்த்தோம்னா விலைவாசி அரிசி பண மதிப்பு ஏறலை அப்போ நம்ம இங்கே என்ன யோசிக்கணும் முக்கியவாசின்னா முதலீடு செய்யணும் ஆனால் எதில் செய்யணும் கரெக்டாக செய்யணும் சரியா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொன்னதில் எல்லாமே வந்து நல்ல ஒரு விஷயந்தான் முதலீடு சேமிப்பு தான் சேமிப்பையும் முதலீடையும் நீங்கள் ஒன்றா போட்டு கிளப்பிக்க கூடாது சரியா ஆ ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே ஒரு சூப்பர் கான்செப்ட் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த இடம் இந்த இடம் அதே மாதிரி ஒரு நிறைய மல்டிபிள் பிஸ்னஸ் அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு தேரை இழுக்க முடியாது அந்த தேர் வந்து நகராது ஆனால் ஒரு ஒன்று கூடி தேர் இழுத்தால் தேர் நல்ல வேகமாக போகும் நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும் இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்டு இதை வச்சு தான் நிறைய நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் ரியல் எஸ்டேட்டு ஸ்கூலு காலேஜி கேட்ரிங் காலேஜி ரிசார்ட்டு ஹாஸ்பிட்டலு மெடிசனு பெயிண்ட்டு கொரியரு அக்ரி அப்புறம் மெடிசன் தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி யாகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் ட்ரெஸ்ஸு பியூட்டி பார்லர் மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யாகப்பட்டது பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் செஞ்சு வச்சுருக்கதை நேர்லையும் போய் நம்ம பார்க்கலாம் சரியா இதோட பிஸ்னஸ் கான்செப்ட்டு இதோடைய டீட்டெயில்ஸு எல்லாமே நம்ம உங்ககிட்ட சூப்பராக ஜிஎஸ்பி வச்சு உங்ககிட்ட சூப்பராக சொல்லுவாப்பில்ல எந்தெந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்னென்ன செய்யணும் யாரை பார்க்கணும் இதெல்லாம் சொல்லுவார் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கதை கான்செப்டாக சொல்லியிருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி நீங்கள் நம்ம கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பயணிங்க சில காலங்களில் நான் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஓனர்ஷிப்பு ஷி டீலர்ஷிப்பாக மாற்றி தர அளவுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் சரியா ஒரு மிகப்பெரிய இடத்த எடுத்து அந்த இடத்துல நம்ம சூப்பராக காலேஜ் ஸ்கூலு இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஸ்மார்ட் சிட்டி டெவலப் பண்ணுறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வச்சு சொல்லி உங்களுக்கு வந்து ரொம்ப குழப்ப விரும்பலை இதை பற்றி அனைத்து டீட்டெயில்ஸு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஜிஎஸ்பி உங்கள்கிட்ட தனியாக கூட்டு கொண்டு காட்டி அந்த இடத்துல வச்சு எல்லாத்தையுமே சொல்லுவார் சரியா ஓகே இப்போதைக்கு இந்த இது போதும் நம்ம மல்டிபிள் பிஸ்னஸ் சரிங்களா மேலும் விவரங்களுக்கு நம்ம ஜிஎஸ்பியை தொடர்பு கொள்ளுங்கள் சரியா இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது நான் வரேன் ஜிஎஸ்பி உங்கள்கிட்ட சொல்லுவார் ஓகே சார் அழகாக சூப்பராக சொன்னீங்க ஒரு விஷயத்த சொல்லியும் சொல்லாமலும் சொன்னதும் அழகாக சொன்னீங்க ஆமாம் சார் ரொம்ப நன்றி சார் சரி நான் நீங்கள் போய்ட்டு வாங்க உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவசரமாக இருக்குதுன்னு சொன்னீங்க நான் இவங்ககிட்ட பேசிக்கிறேன் ஓகே சார் கேட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் வரேன் நாளைக்கு பார்ப்போம் என்ன மக்களே நண்பா என்ன மேடம் சார் சொன்னது எதாவது புரிஞ்சுதா அதாவது சார் வந்து நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு சேமிப்பை பற்றியும் முதலீடு பற்றியும் சொல்லியிருக்காரு எதுக்கு நம்ம வந்து இப்போ என்னென்ன செய்யணும் எல்லாம் பண்ணணும் நான் அவங்ககிட்ட சொல்லுதேன் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நானும் இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் நல்ல முன்னேற்றம் நமக்கு பணம் எப்படி தராங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க எப்படி நம்மளை கொண்டு போ கூப்பிட்டு போகிறாங்க எல்லா விஷயங்களும் அழகாக நம்ம நிறுவன தலைவர் சொல்லியிருக்காரு நீங்களும் இது கூட வாங்க பயணிப்போம் வாங்க நம்ம அந்த இடத்த போய் பார்ப்போம் முதல் நண்பா பார்த்தியா இப்போ இந்த பில்டிங் இந்த ஸ்மார்ட் சிட்டி இந்த டெவலப்மெண்ட்டு இது எல்லாம் நம்ம நிறுவனத்தில் பண்ணது தான் ஒரு சூப்பரான நல்ல ஒரு அதாவது சிட்டியில் ஒரு இடத்த எடுத்தால் பல கோடிகள் கிடை ஆகும் அதே சிட்டி விட்டு ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி எடுத்தோன்னா அது கொஞ்சம் கம்மியான இதில் இருக்கும் அதில் நம்ம வந்து ஃப்ரெண்டில் ஒரு ஹோட்டல் லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரோல் பங்கு இப்படி கட்டுறோம் சரியா அப்படி நடுவில் உள்ள ரோட போட்டு ஃப்ளாட்ஸ்லாம் போடுறோம் அந்த ஃப்ளாட்ஸில் நல்ல ஒரு வே சேல்ஸ் பண்ணுறோம் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூலை கட்டுறோம் அதுக்கப்புறம் ஃப்ளாட்ஸ் போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலு அது என்னது மசூதி பள்ளிவாசல் அதான் மசூதி பள்ளிவாசல் சர்ச்சு கோயில் இதை கட்டுறோம் அப்புறம் கொஞ்சம் அந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு அப்புறம் ஃப்ளாட்டு போடுறோம் அதுக்கப்புறம் ஒரு கேட்ரிங் ஆலேஞ்சி இப்படி அதாவது ஷாப்பிங் மாலு சிசி அப்புறம் ஜிம்மு ரிட்டர்ட் கவுஸு ஒரு ஆயிரம் வீடு இந்த மாதிரி சூப்பராக அதில் உள்ள மக்கள் வேறு எங்கேயும் போகாமல் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேயே வந்து பொருளை வாங்கிக்கலாம் அங்கேயே ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அங்கேயே சிக்க கடை சிக்வாக்கு அங்கே ட்ரெஸ்ஸு ட்ரெண்டிங் அதாவது எல்லாமே நம்ம மனுஷனுக்கு தேவையான எல்லாமே பியூட்டி பார்லர்லேருந்து சரி எல்லாமே அங்கேனே ஓப்பன் பண்ணி அந்த சிட்டியை நம்ம ஒரு துணை நகரமாக உருவாக்கிறோம் இந்த துணை நகரமாக உருவாக்குறதுக்கு முதல்ல அந்த இடம் எடுக்கும் பார்த்தியா அந்த இடத்துல இருந்து நம்ம நிறுவனம் நம்மளை கூடையே கூட்டிகிட்டு போகுது சரியா கடைசி முடியா நம்ம கூட வச்சுக்கிறாங்க இதுதான் அதோடைய டீட்டெயில்ஸு இதெல்லாம் நான் அவன்கிட்ட ஆஃபீஸில் வச்சு காட்டினோம்னா அந்த பேப்பர்ஸு அந்த டீட்டெயில்ஸு அந்த லேப்டாப்பில் காட்டின பற்றியா எல்லாமே இது அது தான் அன்றைக்கி கண்ணில் பேப்பரில் பார்த்தது இன்றைக்கி பாரு நேரில் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா இதை பார்த்துக்கிடுங்க அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே ஆனா இதுக்கெல்லாம் பணம் நிறைய வேணுமே ரொம்ப பெரிய பெரிய அழகா கட்டி வச்சிருக்கீங்களே இதெல்லாம் இப்ப நான் மூணு நாலு வருஷத்துல உருவாக்கிட்டு போல சரிண்ணே கண்டிப்பா நல்லா இருக்கு ஆனா பணம் ரொம்ப வேணுமே இல்ல இல்ல மேடம் பணம் வந்து ரொம்பலாம் கிடையாது நீங்க ஒரு சாதாரணமா ஒரு இடம் வாங்கினீங்கன்னா என்ன செய்வீங்க அதே மாதிரி கான்செப்ட் தான் ஆனா அதுல வந்து அந்த பணம் டெட்ட செட்டாக கிடக்கும் வாங்கின சொத்து அப்படியே அசையாத சொத்தா இருக்கும் நம்ம சொத்து அசையும் சொத்தா இருக்கும் இப்போ நமக்கு வருமானத்தை தரக்கூடிய சொத்தாக இருக்கும் நல்ல ஒரு வருமானத்தை சொத்தாக இருக்கும் அது வந்து தான் இதோடைய கான்செப்ட் ஆ நண்பா நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் நீ எனக்கு தான் பொறுப்பு நல்ல நான் பணம் எப்படியா நானே மிஸ்ஸஸ் ரெடி பண்ணி தந்துடுறோம் எனக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடு என்ன எல்லாமே உங்க கூட வரோம் சரியா நண்பா சரி ஓகே இந்த அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்துறதுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் வாங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு பணத்தை கொண்டுட்டு நம்ம சைன் பண்ணி லாகின் பண்ணிடுவோம் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியெல்லாம் வந்துடும் ஆதார் கார்டு நம்பர்லாம் கொடுங்க நல்லா ஐடியெல்லாம் போட்டு வச்சுக்கிடுவோம் நம்ம அதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுக்கு என்ன பணம் வரும் எப்போதுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு என்ன பண்ணலாம் எல்லாம் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லுறேன் ஓகேண்ணே ரொம்ப நன்றிண்ணே நல்ல ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம நிறுவனம் அதை தானே சொல்லுது நீங்களும் கஸ்டமராக இருக்கலாம் அசோசியேட்டாக இருக்கலாம் கஸ்டமர் பார்ட்னராக இருக்கலாம் இது வந்து ஒரு ஆள் சம்பாதிச்சு வாழ்க்கையில் முன்னேற விடா முன்னேற முடியாது இல்லை அதனால தான் ஊரே சம்பாதிக்கணும் எல்லா மக்களும் வளம் பெறணும்னு சொல்லி நம்ம நிறுவனத் தலைவர் பண்ணி வச்சுருக்காரு சரியா ஒன்று கூட்டி தேர்றதுக்குன்னு சொல்லி வச்சுருக்காரு எல்லா மக்களும் நல்லா சம்பாதிக்கணும் நாட்டுக்கு வரி கட்டணும் அந்த வரி எடுத்து நாட்டு மக்களுக்கு நாடு நல்லது செய்யணும் ஒவ்வொரு நாட்லேயும் மக்கள் நம்ம நாட்டு நம்பி இருக்கக்கூடாது இலவசம் காசு தரவானா இலவசம் தரானு நம்ம நாட்டுக்கு வரி செலுத்தணும் நாடு நல்லா வளர்ந்துரும் அதுக்காக தான் நம்ம நிறுவன தலைவர் பண்ணியிருக்காரு ஓகே வாழ்க்கையில் எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான நல்ல ஒரு விசேஷம் பண்ணியிருக்கீங்க நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக வீட்டுக்கு போவோம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாதிரி எல்லாத்தையும் முன்னேற்றி விடுவோம் சரியா சரி நன்றி வரட்டுமா ஓகே மக்களே இப்போ நம்ம நண்பரை கூட்டிகிட்டு வந்து சூப்பரான ஒரு விஷயம் சொன்னோம் அவரும் நல்லா இருக்குன்னு கேட்டார் அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேரும் நல்ல ஒரு முடிவு எடுத்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நல்ல ஒரு முடிவு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே அவர் நல்ல ஒரு பணக்காரர் ஆகிறது நம்மளுடைய கடமை நல்ல நம்பகமான சூப்பரமான நல்ல ஒரு விசேஷம் அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்களும் உங்கள் நண்பர்கள் சொல்லுங்கள் ஓகேவா மக்களே சரி நான் விடைபெறுகிறேன் மக்களே இப்போ நம்ம அனைவருக்கும் வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம நண்பர்கள் நம்மளை எப்படி அழகாக கூட்டிகிட்டு போகிறாங்க அதுதான் முக்கியம் எல்லோரும் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போட்டி போறாமல் உள்ள இந்த உலகத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு முதலீடு செய்ய இதை நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு ஆள் நம்ம கூட பிற கூட இருக்கிற நண்பன் நம்ம அம்மா அப்பா தம்பி நம்ம தங்கச்சி நம்ம வயிற்றில் பிறந்தவங்க நம்ம உடன்பிறப்புகள் தான் அந்த வரிசையில் ஒரு நல்ல முதலீடு செய்ய நல்ல வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்கிற ஒரே ஒரு நிறுவனம் நம்ம நிறுவனம் இந்த நிறுவனத்தை கூட நீங்கள் சேர்ந்து பயணிங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறலாம் ஒரு இப்போ யாகப்பட்ட குடும்பங்கள் காரு பங்களா வீடு வாசல்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இது வெளியிலிருந்து பார்த்துக்கிட்டு இது நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு யோசிக்காதீங்க இன்னைக்கு நினைக்கிறவன் தான் இன்றைக்கு ஜெயிப்பான் நாளைக்கு நினைக்கிறவங்க இன்னைக்கு ஜெயிப்பான் நேற்று நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் இன்னைக்கு வர முடியாது நேற்று என்பது மதிமேல் பூனை இன்று என்பது தான் நிஜம் அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க மக்களே நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிப்போம் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கும் இந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கும் உடனே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க நன்றி வணக்கம் இந்த இப்போ நான் நிற்கிற இடம் குழு குழு மணாலி நம்ம நிறுவனத்தின் மூலமாக ஜாலியாக கூட்டு போயிருக்காங்க நம்ம இந்த வருஷம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்க மக்களே வாங்க சரியா எல்லா நண்பர்களும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த படத்தில் வரும் அனைத்து கதைகளும் விசேஷங்களும் எடிட் ஒளிப்பகுதி ஜிஎஸ்பி விஜய் கணேஷ் தேங்க்யூ ஃபர் ஆல்